நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் லீஸ் ட்ரைனிங் பற்றி பார்ப்போம். டாக் வந்து வெளியே வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அந்த லீஸ் ட்ரைனிங் எப்படி அப்படிங்கிறத வந்து நாம் பார்ப்போம். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு கிரேட் பிரீட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, சிட்டி ஃப்ரம் த பிரீட் கோம்பை, சிட்டி டே நம்ம சிட்டி, அதுக்கப்புறம் கிரேட் யோகி சரவணன் கொடுத்த யோகி. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டு வித டிஃப்ரெண்ட்டான ப்ரீட்ஸு. ஸோ எப்படி நான் ரோட்டில் கூப்பிட்டு போகும்போது எப்படி லைவாக நான் வந்து இது பண்ணுறேன் என்னங்கிறத பாரு. ஸோ இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே வச்சுட்டு பிஸ்கெட்டாக போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு கூப்பிட்டு சுற்றுற மாதிரி இது கிடையாது. லைவாக வந்து நான் ரிஸ்க் எடுத்து நான் இந்த எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. ஒரு ரெண்டு கையில் நாயும் கேமராவும் வச்சுட்டு டெஃபினெட்லி இது வந்து எல்லோரும் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் இதில் சொல்லியிருப்பேன், டெஃபினட்டாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் நாயங்க நல்லபடியாக வளர்த்துங்க. பட் இந்த மாதிரி என்ன பண்ணாலும் நாயோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். ஸோ அப்படி சேஃபாக உங்களால் வெளியே கூப்பிட்டு போக முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இது ட்ரை பண்ணாதீங்க, நாயை வீணாக்கிட்டாதீங்க. முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி நீங்கள் வெளியே வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, அதுக்குன்னு அது யூரின் பாத்ரூம் போகிறக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த ரெகுலரான இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அதை ஃபஸ்ட்டு யூரின் பாத்ரூம் போக வச்சுட்டு தான் நீங்கள் வாக்கிங் பிடிக்கணும். இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் வீட்டு வாசலில் இவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக யூரினோ பாத்ரூமோ வந்துருச்சுன்னா அங்கேயே போயிடுவாங்க. ஏன்னா சும்மா இருக்கிற வரைக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு யூரினோ ஒரு பாத்ரூமோ கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போய் ரன்னிங் ஓட வச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் அதுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்துச்சுன்னா அது அங்கேயே போயிடும். ஸோ சிட்டி மாதிரி பெரிய டாக்ஸ் கொஞ்சம் வயசாகிடுச்சு, 1.5-2 வயசுனா கூட ஓரளவுக்கு கேட்கும், டே இங்கே வேண்டாம் அங்கே போகலாண்டா அப்படின்னு கேட்கும். பட் குட்டி இங்கே வந்து யோகி மாதிரி குட்டி நாயங்க வந்து கேட்காது. ஆக்சுவலாக யோகிக்கு வந்து 10 மாதம் தான் ஆச்சு. ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளை மாதிரி தான் பெரியவங்க குழந்தைங்க வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதனால் வாக்கிங் கூப்பிட்டு போகிறக்கு முன்னாடியே அதோட போட்டி அண்ட் யூரின் வந்து நீங்கள் முடிச்சுட்டு தான் கூப்பிட்டு போகணும். நாயங்களை வந்து வாக்கிங் எதுக்கு பிடிக்கணும், அது பாட்டு கட்டி வச்சு கூண்டுக்குள்ளே இருக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வாக்கிங் எதுக்கு பிடிக்கணும், அதுங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். இந்த சிப்பி பாறை கண்ணி நாயங்களும் ஓட்டத்துக்கே பிறந்தது, அது நீங்கள் ஓடுற அளவுக்கு ஸ்பேஸில் நீங்கள் அதை வளர்க்கலைனாலும் இப்படி லீஸு போட்டு வாக்கிங் கூப்பிட்டு போனாலாவது அது ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நான் இது சொல்கிறது வந்து இட வசதி இல்லாதவர்களுக்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அது வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் வீட்டுக்குள்ளே வந்து அது பாத்ரூம் யூரின் போகிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் பிளேசஸ் செலக்டிவான பிளேசஸில் தான் நீங்கள் அதை வந்து விடணும் வெளிக்கு போகிறதுக்கு. அண்ட் இப்படி நீங்கள் வாக்கிங் வெளியே கூப்பிட்டு போகும்போது அது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு உண்டான யூரின் பாத்ரூமாக அவங்க போயிடுவாங்க. இப்போ மோர் தென் 1 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, வீட்டுக்குள்ளே போகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. வச்சுட்டு இங்கேயே போட இங்கேயே போ, கரெக்டாக பாயிண்ட் வச்சு தான் தலைவர் போவார். ஸோ அதுக்கு தான் தேடிட்டு இருக்கார் சென்சார். இது சென்சார் பா நட நோ நோ யோகி முன்னாடி. ஸோ இவங்க வந்து ஈவனாக வருவாங்க இழுக்காம, அட் த சேம் டைம் அவங்க வந்து எப்பயாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக எங்கேயாவது போனால் நீங்களும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், சும்மா வந்து இழுத்துட்டே வந்து போயிட்டு இருக்கக்கூடாது. டாக்கிங் நான் பண்ண போகிறேன், இந்த கையில் பாருங்கள் இப்படி தான் பிடிச்சிருக்கேன், இதான் லூஸ் லைஸ். ஸோ இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே இந்த ட்ரைனிங் வந்து வராது, டெஃபினட்டாக வராது. ஒரு 2-3 மாதம் குறைஞ்சது 1 மாதமாவது நீங்கள் ரெகுலராக டெய்லியும் வாக்கிங் கூப்பிட்டு போனால் மட்டுமே பாருங்கள் இப்போ இழுக்கிறான், நின்றுட்டேன்னா இன்னும் நின்றுவோம், அப்புறம் ஸ்லோவாக விட்டு கூப்பிட்டு போனால் அழகாக வருவோம். இப்போ யோகி வந்து ஃபுல் ஃபார்ம்டு இருக்கான், இழுக்கிறதே கிடையாது. சிட்டி இப்போ இடையில கொஞ்சம் கேப் ஆனனால இப்போ யோகி வந்ததுக்கப்புறம் இவர் ராஜாங்கிறனால ஹெவியாக இழுக்கிறான். நான் தான் ராஜா, நீ எப்படி என்னை விட்டு முன்னாடி போகலாம், வா இப்படி வா, ஏதோ பிரச்சனையாக போகுது சிட்டி, வாடா வாடே நோ நோ சிட்டி வா. ஸோ நான் தான் ராஜான்னு சொல்லி இவன் முன்னாடி போக பார்க்குறான். இந்த டாக்ஸ்க்கு வந்து இந்த பொசசிவ்னஸ்ங்கிறது எப்பயுமே இருக்கும். இது வரைக்கும் இவன் மட்டும் எங்கூட வந்துட்டு இருந்தான், இப்போ ரெண்டு பேர் ஆகிட்டனால வந்து ஒரு பொசசிவ்னஸ். அதே மாதிரி யோகிக்கும் வந்து
ஐயோ இவன் இருக்கான், இவனுக்கு தான் முதல் மரியாதைன்னு அவளும் வந்து ஒதுங்கிட்டான். முன்னாடி வந்து செட்டி போக விட்டு பின்னாடி தான் வருவாங்க யோகி. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா பிடிக்கிறது. இப்போ எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, அட சிட்டி இல்லாமல் யோகி வரமாட்டான், பட் யோகி இல்லாமல் சிட்டி வருவான். ஏன்னா சிட்டி வந்து சின்னதுலேருந்து ஒத்தக்கே நான் வந்து பழக்கிருக்கேன், எல்லாமே பழக்கம் தான். இப்போ பாருங்கள் இழுக்கிறான், ஸ்டாப் பண்ணிட்டேன். சிட்டி சிட்டி இங்கே பாரு, டேய் முள்ளப்போ, எப்படின்னா போதும் முள்ளப்போன்னு சொல்லி இப்படி லூஸ் விட்டேன்னா லூஸாகவே வருவான். அழகாக பாரு, அவ்வளோதான், நான் பெருசாகலாம் அந்த கயிறு பிடிக்கவே இல்லை, லூஸ் லீஸாக தான் வருவான். நீங்கள் லூஸாக விடும்போது காலுக்குள்ளே மாட்டாமல் பிடிக்கணும். ஜஸ்ட் இதை மட்டும் கவனிங்க, இங்கே பாருங்கள் கை வந்து இப்படி இருக்குது, லூஸாக தான் விட்டுருக்கேன், காலுக்குள்ளே மாட்டாத அளவுக்கு ஓரளவுக்கு லூஸ் விட்டு பிடிக்கணும். வாக்கிங் போயில் இந்த நாய் இங்கே வர்றது பெரியது, அப்போ நீங்கள் வந்து சைலண்ட்டாக நகர்ந்துடணும். இந்த மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போது அவங்க மோந்து பார்த்துட்டே போகும்போது தேவையில்லாத இடங்களில் மூணு இடத்துல நீங்கள் நோ சொல்லி வா வேண்டாவான்னு கூப்பிட்டு போனாலும் ஒரு நல்ல இடம் பார்த்தா அங்கே விடணும். இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னா ஒரு நிமிஷம் அவங்க ஏதாவது மோந்து பார்த்துட்டு ஏதோ பெருசாக உலகத்தில் விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிட்டு மூணு செகண்டில் அவங்களே வந்துடுவாங்க, அவ்வளோ. அப்படி விட்டால் தான் அவங்களுக்கு ஒரு குஷியாக இருக்கும். பாருங்கள் இப்போ இழுக்கிறான், ஏய் சிட்டினோம் இப்போ நான் திருப்பி கூப்பிட்றக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன், இருக்காங்க சிட்டி வா போகலாம் அவ்வளோதான். லூஸாக விட்டு தான் பழக்கணும். நீங்கள் ரன்னிங் ஓடினாலும் சரி ஜாகிங் போனாலும் சரி, அவங்க பாருங்கள் என் கூடையே என்னோடய ஸ்பீடுக்கு ஈக்குவலாக அழகாக வருவாங்க, குதிரை மாதிரி ரெண்டு பேரும் லூஸ் தான். டைட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் ஒன்று நின்றுணும், இல்லைன்னா மறுபடியும் லூஸ் விடணும், அவ்வளோதான் விஷயம் வாக்கிங் போகும்போது. ஸோ விஷயமே வந்து அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து எப்படி பழக்கியிருக்குன்னா வண்டி வந்து அவங்களே ஓரமாக நின்றுடுவாங்க, அந்த மாதிரி தான் பழக்கியிருக்கு. நின்னாங்க பார்த்தீங்கன்னா வண்டி போனாலும் அவங்களே கிளம்புவாங்க. ஸோ இதெல்லாம் உடனே நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி உடனே நீங்கள் பண்ணிட முடியாது. ரெண்டு மாதம் மூணு மாதம் பழக்கினா தான் இந்த வாக்கிங் மட்டும் ரெண்டு மாதத்துக்கு மேலே நீங்கள் பழக்கினா மட்டுமே அந்த பாருங்க இழுக்கிறான் பாரு சிட்டினோ, ஏய் பார்க்குறான்னா நின்றுணும், இப்படி நின்றுணும் ஃபுல்லாக நின்றுட்டு அந்த க்யூரியாசிட்டி அந்த ஹைப்பு போனதுக்கப்புறம் லூஸாக விட்டு நடக்கும், லூஸாக வருவாங்க. ஸோ இவ்வளோதான் கான்செப்டு. இந்த வாக்கிங்கில் இன்னும் வண்டி வந்தால் விலகிறது எப்படி, லெஃப்ட் சைடே கூப்பிட்டு போகிறது எப்படி, இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடே தான் வருவாங்க. ரைட் சைடு பூச்சி புறா எதை பார்த்தாலுமே கிராஸ் ஆக மாட்டாங்க நான் சொல்லாமல், ஏன்னா அது வந்து டேஞ்சர், நாய்க்கு டேஞ்சர் ஆகிடும். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறது ஃபுல் டெமோ வந்து என்னால் இப்போ கொடுக்க முடியாது, ஏன்னா நான் ரெண்டு கயிறை பிடிச்சிக்கிட்டு இதுங்களையும் பார்க்கணும். இல்லை வச்சுட்டே ஏன் இழுத்துட்டே இருக்க, நீ நின்று போ, குட் பாய், அவ்வளோதான் அவ்வளோதான் பாரு அழகாக வருவான். இழுக்கிறானா நின்றுணும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக போகும் கூப்பிட்டு போகணும். ஸோ வண்டி வருதுன்னா சைடு வந்துடுவாங்க இவங்களே.